சரியாக இன்றைக்கி நாம் கையாளணும். இன்றைக்கி நாம் கையாள தவறுனா ரொம்ப சீக்கிரம் வந்து நிறைய அடையாளங்கள் தொடர்ந்து அடையாளங்களை வந்து நம்மக்கிட்ட வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வள்ளுவருக்கு வந்து காவி உடை கொடுக்கறதா இருக்கட்டும், ராஜராஜ சோழன் வந்து ஒரு இந்து அரசன் ஆகிறதா இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இது சினிமாவிலும் நடக்கும், சினிமாவிலும் நிறைய அடையாளங்களை வந்து எடுக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் இந்த வெற்றிமாறன் எனக்கு அவ்வளவு சரித்திர அறிவில்லை, அவருக்கு பேரே வெற்றிமாறன் வச்சுருக்காரு. ராஜராஜ சோழன் கட்டின ரெண்டு சர்ச்சு ரெண்டு மாஸ்க்கு எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டா போதும். அவர் யாரு? சிவனோட பக்தன். எந்த அளவுக்கு தன்னை சிவபாதசேகரன் என்று அழைத்து கொண்ட மாமன்னன் ராஜராஜ சோழன். அவர் ஹிந்து இல்லையா? இந்து மதங்கிற பேர் ராஜராஜ சோழன் காலத்தில் கிடையாது. அப்படி வைணவம் இருந்தது, சைவம் இருந்தது, சமணம் இருந்ததே தவிர அது வெள்ளக்காரங்க நமக்கு வச்ச பேர். என்ன சொல்றதுன்னு தெரியாம தூட்டுக்குடியே தூட்டுக்குறைன்னு சொன்ன மாதிரி தான் அது.